உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பணப்புழக்கம் தொடர்பாக பறக்கும் படையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே காலனி தொழிலதிபர் ஒருவரின் வீட்டிலிருந்து வருமான வரித்துறையினர் 40 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிரடி சோதனையின் நோக்கம் என்ன? உத்தரப்பிரதேசத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் காலனி தொழிற்சாலைகள் அரசுக்கு முறையாக வரி செலுத்துவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஆக்ராவில் 3 தொழிலதிபர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கினர். அதில் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டை புரட்டி போட்டு மேற்கொண்ட சோதனையில் பணம் பதுக்கி வைக்க அவர் கையாண்ட முறை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படுத்துறங்கும் கட்டிலேயே பணம் பதுக்கும் கிடங்காக அவர் மாற்றி வைத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தோண்ட தோண்ட பணம் என்பதைப் போல கட்டிலில் ஆழமான இடம் ஏற்படுத்தப்பட்டு 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக பதுக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வங்கி ஊழியர்களை வரவழைத்து பணத்தை எண்ணும் பணிகளை மேற்கொண்டனர். பல மணி நேரம் பணத்தை எண்ணும் பணி நீடித்தது. இதையடுத்து 40 கோடி ரூபாய் பணத்தை கட்டிலில் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. சோதனையின் முடிவில் 40 கோடி ரூபாய் கணக்கில் காட்டப்படாமல் இருந்ததை உறுதி செய்த அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். தேர்தல் நேரத்தில் தொழிலதிபர் வீட்டிலிருந்து 40 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் ஆக்ராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆளும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நேரத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் கட்டுக்கட்டாக 40 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.